பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். சென்னையில மாநகர பஸ்ல ஏற வந்த நரிக்குறவர் தம்பதிக்கு பால ஊத்தி பாத பூஜை செஞ்சோம், மாலை அணிவித்தோம். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ரெண்டு பேரும் வரவேற்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல பஸ்ல ஏறின நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினரை நடு வழியில நிறுத்தி அரசு பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் கீழே இறக்கிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாள் முன்னாடி வைரல் ஆச்சு. இந்த சம்பவம் தொடர்பா உடனடியா விசாரணை நடத்தப்பட்டு பஸ் டிரைவர், கண்டக்டர் மற்றும் கிளை மேலாளர் மூன்று பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க. இது தொடர்பா சென்னை போக்குவரத்து துறை அலுவலகத்துல நாகர்கோவில் மண்டல பொது மேலாளர் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல அந்த நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் பஸ்ல சண்டை போட்டதால கீழே இறக்கி விட்டதா தெரிவிக்கப்பட்டுச்சு. இதையடுத்து டிரைவர், கண்டக்டர் மற்றும் கிளை மேலாளர் மீது எடுக்கப்பட்ட பணியிடை நீக்க நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சென்னை பாரிமுனை பஸ் நிலையத்துல ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நேத்து நடந்தது. அதாவது சென்னை பாரிமுனை பெரம்பூர் நோக்கி செல்ல இருந்த மாநகர பஸ்ல ஏறி பயணிக்க வந்த நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ஒரு தம்பி அந்த பஸ்ஸோட டிரைவர் அப்துல் மன்னா மற்றும் கண்டக்டர் பூமணி ரெண்டு பேரும் படிக்கட்டு அருகே நிறுத்தி பால் மூலமா அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சதோடு அவங்களோட கால மஞ்சள் குங்குமம் வச்சாங்க. அதோட அந்த தம்பதிக்கு மாலை அணிவிச்சு பஸ்ல ஏற சொல்லி அவங்கள இன்முகத்தோட வரவேற்றாங்க. இது குறித்து அந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் ரெண்டு பேரும் சொல்லும் போது அனைத்து பயணிகளையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இது மாதிரி செஞ்சதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தோட வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.